வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஹரிஷ் வாய்ஸ் இன்னக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா பிளாக் லவர் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டீன் ஒரு வழியாக மார்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சதுக்கப்புறம் கிளாஸோடய கிருமிவர் யூஸ் பண்ணி அவர் வந்து நல்லா கட்டி போட்டுட்டாங்க இவர் கட்டி போட்டதெல்லாம் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தை வந்து ஒரு லீஃப் எடுத்து வாயிலை கவிக்கிட்டே வந்து இருக்கிறாரு என்ன கன்றவையும் நீ வாயில் தின்னிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட மேஜிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க சரி நீ அப்படி கட்டி போட்டிருக்கீங்களே அவன் எந்திரிச்சு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவனோட கிரிமிதை தான் நான் எடுத்துட்டேன்ல நோயல் உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னால் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணனால தான் என்னால் நான் ஃபுல்லாக ஹீல் ஆக முடிஞ்சது அப்படின்னு மிகவும் சோ ஹெல்ப் ஸோ தேங்க்ஸ் சொல்கிறாங்க இன்னும் நான் உனக்கு ப்ரொடக்ட் எல்லாம் பண்ணல நான் ஜஸ்ட்டு யாருமே உன் பக்கத்தில் வராமல் பாதுகாத்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஏ ஆஸ்தா எது இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் நான் பட்டுக்கு செவன் என்ன தானே இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது உன் ட்ரெஸ் அப்போ எப்படி கிழிஞ்சிருக்குதுன்னு அதை பார்த்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ணுறது என்ன சண்டையில் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு கேப்டன் யாமி இதை பார்த்தா ரொம்பவே திட்டுவார் அப்படிங்கும்போது கவலைப்படாத நம்ம க நம்ம கேங்லேயே ட்ரெஸ்ஸை ஹீல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்கள வச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க எதுவும் இருந்தால் என்ன அவ என்னமோ எந்திரிக்கவே முடியாது இவ வந்து ஒரு காமனர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதே ரொம்ப அவமானம் இருந்தாலும் நம்ம சீக்கிரம் அந்த கிரிமியாரை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளுக்கு நாளுக்குண்ணா என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன் நாங்களும் தானே ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கும்போது மரியாதையே பேசணும் அவனோட சீனியரு அதுவும் இல்லாமல் நான் ஒரு நோபலு எனக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க சரி வாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க எளிய போனையுமா இது எப்படி திறக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லக் வந்து முன்னேறி போய் அதை அந்த டோர் வந்து செக் பண்ணுறாரு இந்த டோர் எல்லாமே மேஜிக்கால் தான் உருவாக்கப்பட்டிருக்குது ஆஸ்தா நீ உன்னால் முடிஞ்சால் இது ஓப்பன் பண்ண முடியுமே அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக என்னால் முடியும் லக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்தா தன்னோடய ஸ்வாட் எடுத்து ஒரே ஸ்லைஸ் பண்ணுறாப்புல அந்த டோர் வந்து ரெண்டு துண்டாக உடஞ்சி அப்படியே கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பழிச்சின்னு மறைஞ்சு போகுது மறைஞ்சி போனதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட தங்க புதையல் இருக்குது இவ்வளோ தங்க புதையலா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வந்து கண்ணை கண்ணு வைக்கிறாரு ஏகப்பட்ட தங்க புதையல் பழிச்சின்னு மின்னுது இதை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியத்தில் வாயை பிளந்துட்ருக்குறாங்க எல்லாேருமே அந்த தங்க புதையில தேடி ஓடுறாங்க ஏய் கண்டதே எடுக்காதீங்க ஏதாவது ஆக்டிவேட் கே ஆக மறுபடியும் ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க லக்கு தன்னோட பவர் யூஸ் பண்ணி இருக்கிற மேஜிக் பவர்ஸையும் ஊடுருவி பார்த்துட்ருக்காரு யூனோக்கு ஒரு மேஜிக் பவர் கிடைக்குது அதுலேருந்து என்னென்னமோ சுற்றிட்டு இருக்குது நோயில் குழந்தைத்தனமோ அங்கே இருக்கிற ஏர் பவுல்ஸை தூக்கி அதில் விளாண்டுட்ருக்குறாங்க சரி விளாண்டதை போதும் இனிமேல் இங்கேருந்தெல்லாம் எதுவும் கை வைக்காதீங்க இங்கே எல்லாமே மேஜிக் பவர் நிறைந்தது அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி எல்லாருமே பறந்த நோயில் வந்து பறந்துட்டுருக்குறாங்க சரி சரி நாளுக்கண்ணா நீ சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கண்டால் பண்ணுறாரு யூனோ இருந்துக்கிட்டு இங்கே என்ன என்னென்ன இருக்குதுன்னு தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்க்ரோல் இருக்குது அதுவும் மேஜிக் நிறைந்த ஸ்க்ரோல் அங்கே இருக்கிற ஏரை அது உள்வாங்கிட்டு இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு ஆஸ் யூனோ வந்து பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்த்தா அதில் புரியாத மந்திர வார்த்தைகளாக இருக்குது அதை பார்த்த உடனே யூனோவோட கிரிமியர் வந்து அப்படி பளிச்சுன்னு மின்னுது மின்னுனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரோலில் இருக்கிற எல்லா மந்திர சக்திகளும் அழிக்கப்படுது அங்கே இருக்கிற இடமே அப்படியே பளிச்சுன்னு க்ரீன் கலரில் மாறுது எல்லாருமே ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்க்ரோலில் அந்த மந்திரத்தை காணும் இவனோ என்னாச்சு இங்கே ஒரு பெரிய மின்ன வெளிச்சம் மாட்டம் வந்தது என்னாச்சு அதெல்லாம் கையில் தொடது அங்கே வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனும் வச்சுட்டாரு நெ நெறோ இருந்துக்கிட்டு ஆஸ்தாவோட முடிவு எழுத்துக்கிட்டு இங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது நிறோ என்ன இடம் இது வா இங்கேயும் செவத்தில் இருக்குது எல்லோரும் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தா யார் கண்டுக்கல இங்கே வந்து கிளாஸுக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரே புக்கில் வந்து ரெண்டு புக்கை வந்து தச்சுருக்காங்க அப்போ இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் தான் இருக்கணும் ஏன்னா இங்கே ஆச்சரியங்கிறது எது வேணால் எப்படி வேணால் நடக்கலாம் ஒரு காமனருக்கு இவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும்போது இங்கே என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த புக்கில் இருந்து வேவ்ஸ் பிறக்குது எல்லாருங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு லக்கு கத்தம் போது மறுபடியும் மார்ஸ் எழுந்திரிச்சு வந்துட்டாரு நீங்கள் எல்லோரும் என் வழியில் குறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரத்தோடய காலையுமே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே உரைய வச்சுட்டாரு இங்கே யார் யாருக்கெல்லாம் சக்தி அதிகமாக இருக்குதோ அவங்க மட்டும் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அவன் ஃப்ளேம் ரிகவரி மேஜிக் யூஸ் பண்ணிட்டுருக்கானா எப்படி ஒருத்தனுக்கு ரெண்டு மேஜிக் இருக்க முடியும் சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்து நாலு அடிப்படையான விஷயத்துலேருந்து தான் மேஜிக் வந்து பெரியுது நீ நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த நாளையே அடிப்படையை வச்சு தான் அங்கே இருக்கிற எல்லா சக்தியுமே பிரிஞ்சுருக்குது எப்படி இருந்தாலும் உனக்கு இது ரெண்டு பவர் எப்படி கிடச்சிருக்குது இது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு வேளை கிளவர் கிங்டம் இதைத்தான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு அவங்க தலையில் அப்படி கல்லை செலுத்துறாங்களா அப்படின்னு சொல்லும் போதே மார்ஸுக்கு ஒரு ஒரு நினைவு வருது மார்ஸ் நம்ம இங்கேருந்து எப்படியாவது வெளியே போயிடும் இல்லை எனக்கு எதிர்கிட்ட வர வழி இல்லை நான் உன்னை கொல்ல போகிற அப்படின்னு கொல்ல வராங்க சீன் கட்டாகி இவனை எப்படித்தான் அழிக்கிறது அப்படின்னு நோயில் கேட்கும்போது உதாரணத்துக்கு நெருப்பை வந்து தண்ணி அணைச்சிடும்ல அதே மாதிரி ஐஸ் கியூப்பும் தண்ணி அணைச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இது என்ன அப்படின்னு நோயில் வந்து சொல்லும் போதே அவங்க வந்து தாக்கப்படுறாங்க நோயில் வந்து பயங்கரமாக தாக்க நெஞ்சில் வந்து அடி வாங்கிட்டு கீழே படுத்துட்டாங்க நோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா வெறி கொண்டு கத்திட்டு வர்றாரு நீ எப்படி என்னோடய ஃப்ரெண்டை அடிக்கலாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உன்னோட சக்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால் நீ என்னை அடிக்க வரக்கூடாது அவ்வளோதானே நான் உன்னை பிடிச்சி வச்சிடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மாதிரி ஏகப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் வருது அது எல்லாத்தையுமே எப்படியும் கஷ்டப்பட்டு தடுத்தாலும் முடிச்சா அவரால் க தடுக்க முடியல அவரும் அடி வாங்கிட்டு போய் அங்கே செவத்தில் ஒரு ஜுவல்லரி தொங்கிட்டு இருந்து பார்த்திங்களா அந்த ஜுவல்லரி உடச்சிட்டு அந்த செவத்துக்கு உள்ளே போய் விழுந்துட்டார் மட்டும் ஆஸ்தா விழுந்துட்டார் அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு ஆஸ்தை கத்திட்டு ஓடி வரும்போது மார்ஸுக்கு ஒரு நினைவாட்டம் வருது நம்ம இருந்து வெளியே போயிடுவோம் மார்ஸ் அப்படின்னு இன்னொரு நினைவாட்டம் வருது மறுபடியும் அவர் வந்து சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காரு யாருக்கு அதிக சக்தி இருக்குதோ அவன் தான் உயிர் வாழ்வான் இம்ம சக்தி இல்லாதவன் இறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு மிமோசா வந்து நோயில் ஹீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஹீலிங் பவர் போதாது நோயை ஹீல் பண்ணுறக்கு இன்னும் அதிகப்படியான ஹீலிங் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு மந்திரத்தை போட்டு தானே ஒரு ஹீலிங் ஏஞ்சலாட்டை மாறி நோயில் வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக்கெட் வருது மிமோசா வந்து கீழே தடிக்க விளந்துடுறாங்க ஏ மிமோசா எதுக்கு சும்மா சும்மா தடிக்க வளர்ந்துட்டுருக்குற எப்போ இருந்தாலும் எந்திரிச்சி கற்றுக்கோ அப்படின்னு கையை கொடுக்குறாங்க நோயில் இருந்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் நோயில் அப்படின்னு சொல்கிறாங்க மிமோசா உன்னோட ஹீலிங் பவர் ரொம்பவே அதிகமானது நீ இங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு உதவி சொல்லலாம் ஆனால் இங்கே இருக்கிற அந்த நோபல் குடும்பத்துலேயே ஒரு பொண்ணு இருக்கா பாரு சக்தி இருந்தும் கட்டுப்படுத்த தெரியாதவன் நீ அவ்வளோ விட ரொம்பவே புத்திசாலி சக்தி வாய்ந்தோ அப்படின்னு சொல்லும் போது நோயின் மேலே சோகப்பட்டுக்கிட்டு நோயில் பார்க்க வராங்க நோயில் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இவ மட்டும் அன்றைக்கி கையை கொடுத்து என்னை எழுப்பி விடலைனா நான் இப்போ வரைக்கும் கீழே தான் இருந்திருப்பேன் அதனால் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே தீர்வந்த நோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி தன்னோட தன்னோட ஃபுல் ஹீலிங் பவரையும் கொடுத்துட்டு ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருக்கிற காயே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு இருக்குது நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு மார்ச் மறுபடியும் எந்திரிச்சு ரெக்கவரி ஆகிட்டார் இது சாத்தியமே இல்லை எப்படி இத்தனை அடி வாங்கினதுக்கப்புறமும் அவ இங்கிருந்து எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லும் போதே ஆஸ்தா வந்து விழிக்கிறாரு கண் விழித்து பார்க்கும்போது மார்ஸ் வந்து நோயிலையும் மிமோசமாக கொள்கிறது கிளம்பிகிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே கோபம் ஆயிடுச்சு அவள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கா என்னோட இந்த என்னால் இந்த பெரிய வாழை வச்சுக்கிட்டு அவனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது நிறைவு வந்து பறந்து போய் இன்னொரு வாழ் மேலே போகிறது ஆஸ்தவர்கது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சக்தி ரகம் தான் வாழ்வான் இது மற்றவங்க எல்லோரும் சாவாங்க அப்படின்னு சொல்லும்போதே இந்த ஃப்ளாஷ்பேக் வருது இவருக்கு ரொம்ப ஒரு டார்க்கான ஃப்ளாஷ்பேக் இருக்குது அது இனிமேல் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொள்ள வராங்க கிளாஸ் வந்து மிமோசா அப்படின்னு கத்தும் போதே ஆஸ்டர் தன்னோட புது வாழை கொண்டு நல்லா சுற்று சுத்துன்னு சுற்றுறாரு சுற்றுறக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அதனால் மார்ஸை வந்து ஈஸியாக அடிச்சிட்டாரு இப்போ நான் உன்னை அடிக்க போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வராரு நீ என்ன புதுசு அடைச்சிருந்தாலும் என்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஸ்லைஸ் பண்ணுறாரு அடிபட்டுருச்சு ஷோல்டரில் ஒரு ஷோல்டரை வந்து கிராக் போட்டார் இருந்தாலும் அந்த ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக்கை வச்சுக்கிட்டு அவர் ஹீல் பண்ணிட்டார் நான் என்ன தான் ஹீல் பண்ணாலும் அவர் வந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது போது ஆஸ்தா நீ என்னடா பண்ணிகிட்டு அப்படின்னு நோயல் சொல்கிறாங்க நோயல் நீங்கிருந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பேசுவேன் என்னை அவங்ககிட்ட பேச விடு ஒரு காமனராக நான் ராயல்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் அதனால் நீ எப்பவுமே ஜெயிக்கணும் ஆஸ்தா நீ எப்பவுமே ஜெயிப்பல்ல அப்படின்னு நோயில் சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது ம் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அவரோட வால் வந்து நோயிலோடய பவரை வந்து அப்சர்வ் பண்ண மாதிரி காட்டுறாங்க ஒரு வாட்டர் பவர் வந்து வாலுக்கு கிடைக்குது ம் கண்டிப்பாக நோயால் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வால் எடுத்து வந்து நீ இப்போ பாரு நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்லைஸ் பண்ணுறாரு நோயிலோட வாட்டர் பவர் வந்து அந்த வாலுக்கு ஸ்லைஸ் ஆனதுனால இதெல்லாம் என்ன எதுவுமே பண்ணாதுன்னு பிளாக் பண்ணுறாரு இருந்தாலும் அந்த வாட்ரு பவரால் அந்த ஐஸ்மேனோட கையை ரெண்டு உடஞ்சி போகுது இரு இப்போ என்ன நடந்தது அவள் இப்போ நெஜமானுமே நோயிலோட பவரை பாரோ பண்ணி அவனை அடித்தான் அப்படின்னு போகும்போது அதிர்ச்சி நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப வாழ்க்கு வந்து பவர் போயிடுச்சு நான் இதை செஞ்சிட்டேன்ல நான் எப்படியோ இதை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஃபேஸ் மாறுது என்னென்னு பார்த்தா ஆஸ்தாவோட ஒரு பெரிய ஐஸ்க்யூப் ஆனது சிக்கி இருக்குது அதாவது வயித்தலேயே அவருக்கு குத்திடுச்சு நான் சாக போகிறேன் அப்படின்னு வாயில் எல்லாமே ரத்தம் வந்துட்டு கீழே விழுந்துட்டாரு ஆஸ்தா அப்படின்னு நோயில் கத்துறாங்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஸோ அடுத்தது என்னாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்